எங்களின் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழ்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் போட்டியிலிருந்து விலகிச் சென்ற பின்னரும் தொடர்ந்து துணிந்து நாங்கள் களத்தில் நிற்பதற்கு காரணம் தம்பி கல்யாண சுந்தரம் அவர்கள் பதிவு செய்தது போல, திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை, அதிமுக தான். அதிமுகவை விட்டால் வேறு வழி இல்லை, திமுக தான் என்று அரை நூற்றாண்டுகளாக மாறி மாறி வாக்கு செலுத்தி வறுமை ஏழ்மையவே வாழ்க்கையாக்கி கொண்ட என் இன மக்களுக்கு இரண்டு பேரையும் விட்டால் ஒரு வழியாக ஒரு மாற்றாக உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்று நாங்கள் நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே தொடர்ச்சியாக நாங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். எங்களிடத்திலே கேட்பவர்கள், நீங்கள் யாருடனாவது கூட்டணி வைத்தால் நீங்கள் வென்று சில பேர் பாராளுமன்றத்திற்கு, பல பேர் சட்டமன்றத்திற்கு செல்லலாமே, ஏன் அதை செய்யவில்லை என்று அறிவுறுத்துவது போல எங்களை அச்சுறுத்துவது. எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் இப்படி தனித்து நின்று கட்சி நடத்த முடியும்? நான் எவ்வளவு காலத்து நடத்தினாலும் நடத்தினாலும் உங்களுக்கு என்ன, அதை பற்றி கவலை? நம்மை சொல்லுவது, நான் அவர்களிடத்தில் கேட்பேன், நான் யாரோடு கூட்டணி வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் என்றால் தலையை செறிவார்கள். எல்லோரும் சொல்கிறார்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று, நாங்களும் சொல்கிறோம் அதற்கு முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும் என்று. வேற வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை, இதுதான் யதார்த்த உண்மை. கட்சி தொடங்கும் போது எல்லோரும் மாற்று என்கிறார்கள், நாங்கள் தான் ஒரு மாற்று. சரி, திருப்பி மாற்றம் என்பது, மாற்று என்பது எதிலிருந்து மாற்று, எந்த கட்சியிலிருந்து மாற்று, எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்று? இதுவரை இந்த நிலத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிற கட்சி ஆட்சிகளில் இருந்துதான், அவர்கள் முன்வைத்த அரசியலில் இருந்துதான் மாற்று தேவைப்படுகிறது. பிறகு வருகிற எல்லா கட்சிகளும் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோடு கூட்டு வைத்துக் கொண்டால் அது மாற்றாக எப்படி முடியும் அமையும்? அது பெரித்த ஏமாற்றாகத்தான் போய்விடும். அந்த வரலாற்று பெரும்பிழையை, எங்களுக்கு முன்னவர்கள் செய்த தவறை நாங்கள் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக தனித்து களத்திலே என் மக்களை நம்பி போட்டியிடுகிறோம். எங்களை புறந்தள்ளினார்கள், நிராகரித்தார்கள், எங்களை பற்றி செய்திகளை வரக்கூடாது என்று தடுத்தார்கள். ஆனாலும் எமது மக்கள் நாங்கள் முன்வைத்த அரசியலை புரிந்து கொண்டு நேசித்து தமிழ் தேசியத்தின் விடிவுக்கு எதிர்காலத்திற்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நாம் தமிழர் கட்சிதான் என்று எங்களுக்கு பெருத்த எண்ணிக்கையில் வாக்கு செலுத்தி ஒரு நம்பிக்கைக்குரிய ஆற்றலாக தமிழர் நிலத்திலே இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்குரிய பெற்றோர்களை, தம்பிதங்கைகளே, அடுத்து நடக்க இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தல் நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்திதான் கட்டமைக்கப்படும். நாங்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறோம் என்பதை வைத்துத்தான். இவர்களுக்கு எந்த புதிய திட்டமும் இல்லை, எந்த கொள்கை மாற்றமும் கிடையாது. நாங்கள் எங்கள் ஆட்சியின் செயல்பாட்டு வரவில் என்ன எழுதி வைத்திருக்கிறோமோ அதை அருமை சகோதரர் ஜெகன்மோகன் ரெட்டி நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார். 35 வயதிற்கு கீழே விதவைகளான இளம் விதவை பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் அரசாங்க வேலை. அவர்கள் விரும்பினால் அரசே செலவில் அவர்களுக்கு மறுமணம் செய்து வைக்கும். இந்த திட்டத்தையும் விரைவில் அவர் அறிவிப்பார், நீங்கள் பார்த்துக்கொண்டே இருங்கள். எந்த தொழிற்சாலையின் நிலத்திற்கு வந்தாலும் 80 விழுக்காடு என் மாநில மக்கள், என் மண்ணின் மக்களுக்கு வேலையை தந்துவிட்டுத்தான், தமிழர்களுக்கு தந்துவிட்டுத்தான் பிறருக்கு வேலை வாய்ப்பில்
20 விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வரைவிலை கொடுத்தோம். இது ஐயா சீதாராமையா நிறைவேற்றினார். இன்றைக்கு சகோதரர் ஜெகன்மோகன் ரெட்டி 75 விழுக்காடு ஆந்திரத்தில் வாழ்கிற என் மக்களுக்கு கொடுத்து விட்டு தான் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடம் என்று கொண்டு வந்து விட்டார். நாங்கள் பேசும்போதெல்லாம் எங்களை கேலி செய்வது, விமர்சிப்பது, கிண்டலடிப்பது, என் மீனவ உறவுகளை காப்பாற்றுவதற்காக நான் நெய்தல் படை அமைப்போம் என்று பேசினோம். ஒரு கற்பனையில் பேசுகிறார், சாத்தியமில்லாதே பேசுகிறார் என்று விமர்சித்தார்கள். நாங்கள் சொன்னது போலவே நீல உடையணிந்து, நாங்கள் சொன்னது போலவே மீனவர்களிலேயே தேர்வு செய்து வீரர்களை ஒரு படையை கட்டி பயிற்சி கொடுத்து ஐயா பினராயி விஜயன் அமைத்து விட்டார். என்ன அவர் நாங்கள் நெய்தல் படை என்றும் அவர் நெய்தல் படை என்று பெயர் வைக்கலையே வளர்தன். சாத்தியமில்லாதை பேசுபவர்கள் அல்ல நாம் தமிழர் பிள்ளைகள், சாத்தியம் இல்லாததையும் சாத்தியப்படுத்துபவர்கள் தான் நாங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவில் சிறந்த எனது பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள், குறிப்பாக என் தம்பி தங்கைகள், குண்டு மழைக்கே ஓடாது நின்றவர்கள் குளிர் மழைக்கு ஓடினால் என்ன செய்வது? இப்பவாது மழை பெய்யட்டும், மழை பெய்தும் பயனில்லை. ஐயா பேராசிரியர் ஜனகராஜன் சொல்றாரு, செயற்கையா மழை பெய்ய வைக்க போறோம், சரி பெய்ய வச்சு அந்த மழை நீரை சேமிக்க இடம் வச்சிருக்கியான்னு கேட்கிறார். எவ்வளவு மழை பெய்தாலும் இந்த நாட்டில் தண்ணீர் பஞ்சம் தீரப்போவது இல்லை. அதற்கு காரணம் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை. தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக, விற்பனை பொருளாக மாற்றப்பட்டு விட்டது. உலகெங்கிலும் 800 கோடி மக்கள், உலகில் 100 கோடி மக்களுக்குத்தான் குடிநீர் இருக்கிறது என்று நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்ப மீதி இருக்கிற மக்களுக்கான குடிநீர் தேவைக்கு தண்ணீருக்கு என்ன செய்வது? பூமிக்குள் 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த குடிநீரை 20 விழுக்காடாக உயர்த்துவதற்கு என்ன வழி என்று சிந்திக்காது. 2 விழுக்காடு தான் இருக்கிறதா, இதை விற்றால் நிறைய சம்பாதிக்கலாம், பெரும் வருமானம் ஈட்டலாம் என்று சிந்தித்த மூளைதான், சிந்தனை தான் பச்சை துரோக சிந்தனை, உலக உயிர்களுக்கு செய்த கொடிய துரோக சிந்தனை. தண்ணீர் என்பது மனித தேவை மட்டுமல்ல என் அன்பிற்குரிய சொந்தங்களே, உலக உயிர்களின் உயிர் தேவை. அதனால்தான் தமிழ்மறை, நீரின்றி அமையாது உலக எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று பாடுகிறது. இன்னைக்கு இப்ப மழை பெய்யும், மழை பருவம் 10 ஆண்டுகளுக்கு வேண்டிய மழை பெய்திருக்கிறது என்பார்கள். 10 மாதத்தில் மறுபடியும் குடத்தை கொண்டு நம்ம அம்மாவும் அக்காவும் தெருவிலே நிற்பார்கள். ஏன்? நீரை சேமித்து வைத்து நீர் மேலாண்மை என்ற சொல்லையே இப்போதான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுவும் நாங்கள் வந்த பிறகு. 4000 மில்லிமீட்டர் ஆண்டு மழை பெய்யும், 4000 TMC, 950 மில்லிமீட்டர், 4000 TMC, 1000 TMC நீரை பயன்படுத்தி மீதி 2500 கடலில் கடத்துவது யாருடைய? அதை சேமித்து வைக்க நீர்த்தேக்கங்களை, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்க யாருடைய பிழை? இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாத்து பராமரிக்கிறது யார் செய்த தவறு? நீங்கள் அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், என் அன்பு தம்பிதங்கைகள், இதை கவனிக்கணும். தேர்தல் முடிந்த பிறகு நாட்டின் பிரதமராக ஐயா நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு நாடெங்கிலும் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை, ஒரு கொடிய வறட்சியை சந்திக்கிறார் நம் மக்கள். 1 குடம் தண்ணிக்காக வீதியிலே பல மணி நேரங்கள் நம் அக்காவும் தங்கையும் சின்னம்மாவும் பெரியம்மாவும் காத்து நிற்கிற ஒரு கொடுமையை நாம் பார்த்தோம். பிரதமராக பதவியேற்றவர் இந்த தொலைக்காட்சியிலே, சன் தொலைக்காட்சி, தொலைக்காட்சி எல்லாம் போடுவாங்க, கேடிவியில் எல்லாம், இது பக்தி வாரம், இது காதல் வாரம், காதல் படமா ஒரு வாரம் போடுவான், அப்புறம் இது பேய் வாரம் என்று வெறும் பேய் படமா போடுவான். அது மாதிரி இவர் பதவியேற்றவர் முதல் வாரம் பக்தி வாரம், நாட்டில் இருந்து எல்லா கோயிலுக்கும் போய் விளக்கிட தமிழ் கொடுத்துட்டார் ஐயா நரேந்திர மோடி. பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுற நிதி ஆயத்து கூட்டம், நிதி ஆயத்து தான் சொல்லுது 2020 என் தம்பி விநாயகர் பதிவு செய்தார்கள், உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுகிற நாடு இந்தியா, இந்தியாவிலேயே அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. பெரும் முதலாளிகள் நிலத்தடி நீரை உறிஞ்சி வித்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்து விட்டு அக்கஃபனோ கின்லே அப்பலோ என்று
இவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தண்ணி கிடைக்கல, குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்கிறான். ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனிங்கள், ஒரு குடம் கூட சில்வர் குடமோ வெத்தல குடமோ மண் குடமோ எல்லாம் எது இந்த நிலத்தை இந்த பூமியை நஞ்சாக்குகிறதோ அந்த நஞ்சை தன் கையிலே குடமாக நம் நம் தாய்மார்கள் வைத்துக் கொண்டு நிற்கிறார். ஆனால் இந்த உறிஞ்சி நிற்கிற முதலாளிகளுக்கு எங்கிருந்து தண்ணி வருகிறது? இதுவரை கடையிலே போத்தல்கள் தண்ணீர் விற்கப்படுகிறது, அந்த முதலாளிகளுக்கு தண்ணீர் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருகிறது? எப்படி வருது? நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி வித்துக் கொள்ளலாம் என்று அனுமதித்தது. அடிக்கு கீழே தண்ணீர் போயிட்டு வனைமரம் ஒரு பாலைவன பயிர் அல்ல, ஆனால் வறண்ட நிலப்பயிர். அதுக்கு சல்லிவேர் பத்து வேர் தான் கிடையாது, ஒரே வேர் தான் நாடி வேர் தான். ஆயிரம் அடிக்கு கீழே ஒரு நிலத்தடி நீரை உறிஞ்சி கொண்டு வந்து பாதுகாப்பாக பசுமையாக வாழும். ஒரு கிணத்தை சுற்றி பத்து பனைமரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வச்சவிடாது என்கிறார். குறிப்பாக நம்ம அப்பா அம்மா வராது நமக்கு அறிவுறுத்து. ஆனால் அந்த பனைமரம் கழுத்து முறிஞ்சு சாகிறது, கொண்டை முறிஞ்சு வீழ்கிறது என்றால் அப்ப ஆயிரம் அடிக்கு கீழே நீர் இல்லை, நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டு பாலைவனத்தில் எந்த உயிர் வாழும்? மனிதர் மட்டுமல்ல எந்த உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக நம் தாய் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நன்கு புரிஞ்சுக்கள். ஆனால் இந்த நிலையில் இந்த கடும் வறட்சியை, இந்த நீர் பஞ்சத்தை, நீர் தட்டுப்பாடை நீக்குவதற்கு ஒரு விவாதமோ ஒரு திட்டமோ இல்லை. இந்த வரை அறிக்கையில் கூட, இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன வந்திருக்கு? ஒன்றும் இல்லை. ஆனால் ஐயா மோடி அவர்கள் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், மக்கள் நீரை சேமியுங்கள். எப்படி மக்கள் எப்படி நீரை சேமிக்க முடியும், நாங்கள் எப்படி நீரை சேமிக்க முடியும்? அம்மையார் ஜெயலலிதா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமியுங்கள். சேமிக்கிறோம், வீட்டில் நாங்கள் சேமிக்கிறோம், நாட்டில் நீங்கள் எவ்வளவு சேமித்தீர்கள்? அதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. வீட்டில் என்ன சேமிக்க முடியும்? நீங்களே சொல்கிறீர்கள் 2022 எல்லோருக்கும் வீடு என்று. அப்ப வீடற்ற குடிகள் பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி வீட்டில் இங்க பாருங்க எத்தனை கோடி இருக்கு, பல லட்சம் பேர் இருக்கான் வீடற்றவர். 130 கோடி மக்கள்ல அந்த புள்ளி விவரம் இல்லை, எத்தனை கோடி மக்கள் வீடற்றவர்கள்? அப்ப வீடற்றவன் எப்படி வீட்டுக்கு மழை நீரை சேமிப்பான், எப்படி சேமிப்பான்? உங்கள் திட்டங்களை பாருங்கள். வீடற்றவர்கள் பலாயிரக்கணக்கான மக்கள் இருக்கும்போது கழிவறை கட்டி போங்கள், சுவர் விளம்பரம் எழுதிருக்கீங்க, சீச்சி இந்த செயலை நாய் செய்யுமா, எப்படி எழுதி வச்சிருக்கு. இதுக்கு 100 கோடி செலவு, போய் பாருங்கள் கிராமங்கள் எல்லாம், சிற்றூர்கள் எல்லாம். ஒரு தெருவில் ஒரு சிறுவர் யாரோ ஒரு பெரியவர் மலம் கழிக்கிறது போல படத்தை போட்டு சீச்சி இந்த செயலை நாய் செய்யுமா, கழிவறை கட்டி போங்கள். வீடே இல்லாம வீதியில படுத்து கிடக்குறான்னு நீங்க தான் சொல்றீங்க. அவன் வீடு இல்லாத கக்குஸ் கட்டி அதுக்குள்ளே இருந்து வாழ்ந்துட்டு இருப்பானா, எப்படி இது? உங்கள் திட்டங்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு அறிவார்ந்தது. மின்சாரமே இல்லாத பல ஆயிரம் கிராமங்கள் நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அந்த கிராமத்தில் இருக்கிறவனை மின்னணு பரிமாற்றத்துக்கு, செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்குறீங்க, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வாங்குறீங்க, கேஷ்லெஸ் எக்கனாமி. எங்க வீட்டில் என் தோட்டத்தில் என் நிலத்தில் 50 பேர் வேலை செய்யறான், 10 பேர் வேலை செய்யறான். வேலை முடிஞ்சவனே அவனுக்கு காசு கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு கூலி 100 ரூபா. எங்க அம்மா எப்படி, காசோலையா செக்கா கொடுப்பாளா, இல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு கிளிப்பாளா, இல்ல எப்படி எப்படி காசு கொடுப்பா? 1 லிட்டர் பால் எடுத்துட்டு வந்து எங்க அப்பத்தா வீதி வீதிக்கு தெரு தெருவா ஊத்துது, 100 மில்லி 50 மில்லின்னு வீட்டுக்கு வீடு ஊத்திட்டு வருது. 1 மில்லி 10 ரூபா என்ன, 1 மில்லி 5 ரூபா காசுன்னா அந்த 5 ரூபாயை எப்படி எங்க அப்பத்தா வாங்குவா, எப்படி வாங்குவா? செக்கா வாங்கிடுவாளா, இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கிழிச்சுக்கிடுவாளா, இல்லை வங்கியில் போட்டு விட்டுங்க எடுத்துக்கிடுவான்றால, எப்படி எந்த மாதிரியான திட்டங்கள்? ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டு மக்கள் வாழவே வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுத்திட்டீங்க. நாங்கள் படிக்கக்கூடாது, நாங்கள் மருத்துவராக ஆகவே கூடாது, முடிஞ்சது. இனி எந்த காலத்திலும் நம் பிள்ளைகள் மருத்துவராக முடியாது. நீட்டுன்னு ஒன்று நீட்டி முடிச்சிட்டா, இதில் நீட்டில் என்ட்ரன்ஸு நுழைவு, நானும் மானங்கட கேட்குறேன், ஒருத்தம் கூட அதுக்கு பதில் சொல்லலை. அறிவார்ந்த மக்கள் நீங்கள் சிந்திங்க, ஒரே மாதிரி கல்வி முறை இல்லாத போது ஒரே தேர்வு முறை எப்படி சரியாக இருக்கு? நான் ஓராசிரியர் பள்ளியில் படித்தேன், நகர்ப்புறத்தில் ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொருத்தர் நடத்துகிறார். ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பாடத்தின் சமச்சீர் கல்வி முறை கூட, சமச்சீர் கல்வி முறை அல்ல, சமச்சீர் பாடமுறை.
என் கையில் இருக்கிற பாடப்புத்தகமும் அவர் கையில் இருக்கிற பாடப்புத்தகமும் ஒன்று, ஆனால் கல்வி முறை ஒன்றல்ல. எனக்கு மேற்கூரை இல்லை, எனக்கு கழிவறை இல்லை, என் பள்ளியில் விளையாட்டுத் திடல் இல்லை, என்னுடைய ஆசிரியர் மூன்றாம் தர ஆசிரியர், ஏ கிரேட் ஆசிரியர்கள் எங்கு பணியமர்த்தப்படுகிறார்கள், இரண்டாம் தர தகுதி பெற்ற ஆசிரியர்கள் எங்கு பணியமர்த்தப்படுகிறார்கள், வாங்க பொது விவாதிப்போம், எங்கு விவாதிப்போம். அப்ப எப்படி என்னுடைய கல்வித்தரமும் அவருடைய கல்வித்தரமும் எப்படி வரும்? நீ கொண்டு வருகிற திட்டம் எல்லாம் டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் வில்லேஜ், ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ், எங்க ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கு, ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் எங்க? இங்க புல்லட் ட்ரெயின் ஓடும், என் ஊர்ல சைக்கிளே ஓடாது. நான் அவன் ஒன்னா எப்படி, என்ன மாதிரியான முறை பாருங்க. நகரங்கள் பிதுங்கி வழியுது, இங்கே கல்வி, இங்கே போக்குவரத்து, இங்கே வந்து மருத்துவம், எல்லா வசதியும் இங்கே கொண்டாந்து குவிக்கிறது நகர்ப்புறத்தில், கிராமங்கள் காலியாகுது, அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ அங்கிருந்து வருகிற மாணவன் எப்படி இந்த ஒரே தேர்வு முறையில் தேர்ச்சி பெற முடியும்? இதை சிந்திக்க வேண்டாமா? ஒரு தேசத்தின் குடிகளுக்கு சமமாக சரியான கல்வியை கொடுத்துல நீங்கள் தேர்வு வைக்கணும், அப்படி இருக்கா? எப்படி எப்படி பாருங்க தம்பி, ஹிமாயன் கூட இங்கே பதிவு செய்தார், கல்யாண சுந்தரம் அந்த கருத்தை பதிவு செய்தார். இவர்களை பாருங்க, இந்த திமுக அதிமுகவை நீங்கள் நம்பி ஓட்டு போட்டு பாருங்க. அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் மேல கூட எல்லாரும் கோவிக்கிறாங்க, இவர் இதை எதிர்க்கிறாரு அப்படின்னு. நியாயத்தின் வழியில் நின்று சிந்திங்க, இந்த வழியை உணர்ந்து சிந்திங்க, நாங்கள் சொல்றது சரியின்படும். முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காட இடஒதுக்கீடு என்று பாரதிய ஜனதா அரசு கொண்டு வருது. இதை நுட்பமாக்கவனிங்க, இதை திமுக எதிர்த்து பேசியதை ஒழிய எதிர்த்து வாக்கு செலுத்தல, அதிமுக எதிர்த்து விவாதித்ததை ஒழிய வாக்கு செலுத்தல. வெளிநடப்பு, வெளிநடப்பு என்பதும் ஒருவித மறைமுக ஆதரவு தான். அறிவுச்சந்தன் சொந்தங்களே, அன்பு தமிழங்கையிலே, இடஒதுக்கீடு என்பது எதற்கு கொண்டு வரப்பட்டது? இந்த ரிசர்வேஷன் கோட்டா எது கொண்டு வரப்பட்டது? இது புதுசா இல்லை. அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரும் அன்றைய பிரதமராக இருந்த ஐயா நேரு அவர்களும் அறிவார்ந்த சபையில் பல மணி நேரங்கள் விவாதித்து எடுக்கப்பட்ட முடிவு. சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு, சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு என்று இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க. இது என்னன்னா, எப்படி எதுக்காக கொண்டு வரப்போது இடஒதுக்கீடுன்னா, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து வர்ணாசிரம கட்டமைப்பை உருவாக்கி இவன் தாழ்ந்தவன் உயர்த்தவன் என்று பேதம், உயர்ந்தவன் என்ற பேதத்தை கற்பித்து இவன் இழிசாதி இழிமகன் என்று பாகுபாடு பாராட்டி எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு வந்து கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையிலேயே இந்த கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இது நல்லா விளங்கணும், அதான் முக்கியம். இப்போ இந்த தெருவில் நான் நடக்கக்கூடாது, நான் ஏழை என்பதற்காக அந்த விதி இல்லை, அந்த தீண்டாமை முறை இல்லை, நான் தாழ்ந்த சாதி இழிமகன் என்பதற்காகத்தான். இதை நல்லா கொஞ்சிக்கணும். நான் ஒரு உயர்ந்த சாதி பெண்ணை திருமணம் செய்திறேன், நான் ஏழை என்பதற்காக கொலை செய்யப்படவில்லை, நான் தாழ்ந்த சாதி இழிமகன் என்பதற்காகவே இங்கே சாதிய படுகொலை, ஆணவ படுகொலைகள் நிகழ்த்தப்படுகிறது. அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், இதை மிக ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். முட்டிக்கு மேலே வேட்டியை கட்டு என்பதும், மாறாப்பு சேலை போடாது என்பதும், கொட்டாச்சியை வாய்க்கிட்ட கட்டி துப்பிக்க, எச்சியை இதிலே துப்பிக்க என்பதும், செருப்பு போடாமல் நீ வீதியில் நடக்க வேண்டும் என்பதும், இந்த கோயிலுக்குள் நீ நுழையக்கூடாது, இந்த குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என்றெல்லாம் இங்கே தீண்டாமை கொடுமை நிகழ்த்தப்பட்டது நான் ஏழை என்பதற்காக அல்ல பெருமக்களே, நான் தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக, இழிசாதி இழிமகன் என்பதற்காக. பொருளாதார அடிப்படையில் உயர்ந்த சாதி, முன்னேறிய சாதி, கேள்வி எழுமா இயலாத, அவர்தான் முன்னேறிவிட்டாரே, பிறகு எதற்காக அவருக்கு இடஒதுக்கீடு? பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டார், பொருளாதாரத்தில் பின்தங்கியவன் பின்தங்கியவன் தானே சொல்லணும். சாதி எப்படியா முன்னேறும்? சனியன் முடித்தவர்களை சாதி எப்படியா முன்னேறும்? சாதி முன்னேறியது என்றால் இந்த தெருவில் உயர்ந்த சாதிக்காரன் பிச்சை எடுத்து நின்றாலும் அவன் உயர்ந்த சாதி, அதே தெருவில் நீ நான் மாளிகை கட்டி வாழ்ந்தாலும் நான் பறையன் என்பதை எப்படி ஏற்பது? எப்படி ஏற்பது? எப்படி ஏற்பது? செத்த பிணத்தை, இறந்த பிணத்தை உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை தூக்கி போக முடியல.
பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா நாட்டின் முதல் குடிமகன் கோயிலுக்குள்ள போக முடியல. நான் முதல் குடிமகன் ஆயிட்டேன், இந்தியாவின் பிரசிடன்ட் ஆயிட்டேன், ஆனாலும் கோயிலுக்குள்ள போக முடியல. தீண்டாமை. நீ பொது அடிப்படை, நீ வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிற அதுக்கு கொண்டு வரப்பட்டதல்ல ராஜா. அது முன்னேறிய சாதியிலிருந்து நீ எப்படி சொல்ற? அவர உலகத்துல ஒரே ஒரு சாதாண்டா உயர்ந்த சாதி இருக்குது, உழுது விதைச்சு விளைய வச்சு அறுத்து ஊரானுக்கு சோர் போடுற விவசாய குடிதான்டா உலகத்துல உயர்ந்த சாதி. நீ எப்படி இது? நான் ஏழை, இன்னைக்கு ஏழை, இன்னைக்கு பரதேசி, பத்தாண்டு கழிச்சு நான் பில்கேட்ஸ் ஆயிடுவேன், நான் அனில் அம்பானி அதானி ஆயிருவேன், பணக்காரன் ஆயிருவேன். இது அளவுகோலா? இன்னைக்கு ஏழையா இருக்கிற நான் நாளை பணக்காரன் ஆகிவிடலாமே அன்பிற்குரிய மக்களே. ஆனால் நான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் ஆனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போகல. நான் பறையன் தான், நான் சக்கிலியன் தான் என்றால் எப்படியா இருப்பது? எப்படியா இருப்பது? அதுதான் இங்க முக்கியமானது. அது புரியாம அப்படி யோசிச்சு பேசுறாரு. நீ தான் முன்னேறிட்டில்ல, நீ அப்ப வறுமையில் இருக்குன்னா உனக்கு சாதி திமிறதுக்கு கீழே இறங்கி வா. எல்லாம் பிசி எம்பிசிக்கு வந்துட்டான்ல, வா என்னை பிசியில சேர்த்துக்க, அந்த பத்து உள்ளுக்கால இடஒதுக்கீடு கொடுங்க, பாராட்டுறேன், வா பிரதர், கமான். நான் அதே சாதியோட இருப்பேன்னா அப்ப இரு அங்கிட்டு போய் போ. எப்படி இருக்குது இது? எப்படி ஏற்கிறது பாருங்க, எந்த மாதிரியான ஒரு ஒரு இது? ஒரு நாடுங்க, ஒரு நாடு, ஒரு நாட்டின் தலைவன், ஒரு நாட்டின் அரசு, ஒரு தேசம் தன் தேசத்தின் குடிகளை உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று அங்கீகரிக்குது. எப்படிப்பட்ட நாடு? எப்படி என்னை தாழ்ந்தவன் என்று சொல்ல? நீ யார்? நீ யார்? நான் தாழ்ந்த சாதி, நீ எப்படி சொல்லுவ? எப்படி சொல்லுவ? அவர் உயர்ந்த சாதி, நீ எதை வச்சு சொன்ன? எதை வச்சு சொன்ன? எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. முன்னேறிய வகுப்பினர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர். எப்படி பொருளாதாரத்தில் பின்தங்குற? பின்தங்கினவர் தானப்பா. அதுக்கு கொண்டு வரல இடஒதுக்கீடு, அந்த அறிவு கூட இல்ல, எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு புரிதல் கூட இல்ல. அப்படி கஷ்டப்படுறாரா? வங்கியில கடன் கொடு, விஜய் மல்லையா கொடுத்தா, நீரவ் மோடி கொடுத்தா தூக்கிட்டு ஓடி போயிட்டான்ல, அது மாதிரி அவனுக்கு கூடு, கொடுத்து தொழில் தொடங்கிக்கப்பா, ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கப்பா, சொல்லிவிடு. அதை விட்டுட்டு இதுல ரிசர்வேஷன் கோட்டா, இதுல இடஒதுக்கீடு, பத்து விழுக்காடு அவர் கொடுத்துரு. மொத்தமே நாலு பேர் தான் இருக்கான். இந்த பாருங்க, நூறு பேர், நம்ம நூறு பேர், 97 பேருக்கு 69 விழுக்காடு நமக்கு. இங்க எப்படின்னா, எஸ்சி எஸ்டி 18, பிசி அதுக்கு 21, எம்பிசி எம்பிசிக்கு 30, இது போக மீதி 31 இந்த பொது பிரிவினர். இவங்க சொல்ற முன்னேறி சாதம் பயன்படுத்துது, இதுல கூடுதலா 10. மத்திய அரசு என்ன சொல்லுது? மருத்துவ படிப்புல 25 விழுக்காடு இடஒதுக்கீடை ஏற்றி கொடுத்ததா, கூட்டி கொடுத்து அதிகரிச்சு கொடுத்து 10 நாங்க பொது பிரிவினர் தான் முன்னேறி சாதிக்கு எடுத்துக்கிறோம். இது 25 விழுக்காட கூட்டி கொடுக்க முடியும், அதிகரிச்சு கொடுக்க முடியும்னா இவ்வளவு நாள் நீ கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கொடுத்துருக்கலாம்ல. என்ன கொடுமை பாருங்க. ஒரு பொதுப்படையா ஒரு கேள்வி வைப்போம். கோயிலுக்குள் இருந்து மணி அடிப்பவரும் குழிக்குள் இறங்கி மலமல்லுவரும் இந்த சமூகத்தில் சரிசமமாக நடத்தப்படுகிறார்களா என்று அறிவார்ந்த மக்கள் நீங்க சிந்திச்சு பாரு. ரொம்ப நாளா கீழே இருக்கிறவனை கை கொடுத்து மேலே தூக்கி விடுவதற்கு கொண்டு வரப்பட்டதான் இடஒதுக்கீடு. மறுபடியும் கீழே ஓட்டு ஏறி மிதிக்கிறதுக்கு இல்ல. இத புரிஞ்சுக்கணும். நான் சாதிய திமிரோடும் அதே பெருமையோடும் இருந்தாலும் எனக்கு எல்லோருக்கும் கிடைக்கிற அந்த இடஒதுக்கீடு வாய்ப்பு கிடைத்து விடும் என்றால் அவனுக்கு சாதிய ஆணவம், சாதிய பெருமை எப்படி குறையும்? எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு ஒரு கனவுண்டு. எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை என்றான் யாரு? எங்க புரட்சி பாவலன். கடவுள் வரி, சமய வரி, கண்ணல்லிகர், தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதியிலும் இடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயேங்கிறான் எங்கள் புரட்சி பாவலன். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலிவா நெறிமுறையில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பெரும் அட்டிப்பாடுறார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று பெரும்பாவலன் பாட்டன் பாரதி பாடுறான். பறச்சி என்பது ஏதடா, பணத்து என்பது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டிருக்கும் என்று சிவாக்கியர் பாடுறார்.
பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்துள்ள வேற்றுமை என்று தமிழ் மறை கற்பிக்கிறது. பன்னெடுங்காலமாக சாதிக்கதராக புரட்சி செய்து வந்த புரட்சியாளர்களின் பிள்ளைகள் காமராஜ் தொடங்கி கக்கனில் இருந்து சிங்காரவேல இருந்து ஜீவானந்தத்தில் இருந்து வைகுந்தல் இருந்து வள்ளலால் இருந்து அரும்பெருமக்கள் இந்த நிலத்திலே ஆற்றிய தொண்டில் அதில் படித்து வளர்ந்து வந்த பெரிய இந்த பிள்ளைகள் சாதியை ஏற்றதால் ஒரு சமநிலை சமூகம் ஒரு நாள் மலரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற நேரத்தில் அதில் ஓங்கி ஒரு சம்மட்டி வைத்து அடித்து நொறுக்குவது போல முன்னேறிய சாதியினருக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு. இது எப்படி இருக்குது? அப்ப நாம என்ன சொல்றோம்? ஒரு விடுதலை என்பது பல படிநிலைகளை கொண்டது என் அன்பு பிள்ளைகளே. ஒரு தேசம், தேச விடுதலை என்பது, ஒரு நாட்டின் விடுதலை என்பது சமூக விடுதலை. முதலில் முதல் படிநிலை சமூக விடுதலை. அதாவது சாதியை ஏற்றதால் அற்ற, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற பாகுபாடற்ற சமூக விடுதலை முதல் படி விடுதலை, முதல் படிநிலை. இரண்டு, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை. மூன்றாவது, பெண்ணிய விடுதலை, பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை. மூன்றாவது பொருள், நாலாவது பொருளாதார விடுதலை. அதற்கு பிறகுதான் அரசியல் விடுதலை. ஆனால் இதில் எந்த விடுதலையும் அடையாத இந்தியா வெறும் அரசியல் விடுதலை மட்டும்தான் அடைந்திருக்கிறது. அற்ப அரசியல் விடுதலை. ஆங்கிலேயன் இருந்த இடத்தில் அவன் எழுந்து போயிருக்கிறான், நம்மால் உட்கார்ந்திருக்கிறான். அதே ஆங்கிலேயன் ஆட்சி மொழிதான், அதே மொழிதான் ஆங்கிலம். அவன் இருக்கும்போது இது ஆட்சி மொழியோ அதே தான், இங்கிலீஷ் தான். அதே முறை வெள்ளக்காரன் 6 மணிக்கு 5 மணிக்கு கதவை திறந்துட்டு, சிறை கதவை 6 மணிக்கு பூட்டிடுவான், அதே தான் இன்னும் நடைமுறை. எந்த இதுவும் மாறல. அவன் ஓ மை லார்டு இவரானர்னா இவன் ஓ மை லார்டு ஓ இவரானர் தான், எதையும் மாத்திக்கலை. வெறும் அற்ப அரசியல் விடுதலை மட்டும்தான் நம் நாடு அடைந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம், ஒரே நாளில் பணம் செல்லாது என்று அறிவித்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்களே, நீங்க என்ன செய்யுங்க, ஒரே நாளில் என் தேசத்தின் குடிகள் சாதிகள் அற்ற குடிகள் அறிவிச்சு விட்டுருங்க, முடிஞ்சுல. இங்க எவனும் பள்ளம் வரைய நாரார் செட்டியார் கோனார் கிடையாதுங்க, நாங்க எல்லாம் முடிஞ்சுங்க. நீ தான் சொல்றிய இந்தியன்ஸ், அப்ப ஆவார் இந்தியன்ஸ். நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுல என்ன, நீ புடுங்கின பெருங்காம நான் சிறுபான்மை, நீ என்னத்தை புடுங்கிட்ட? டே, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் என்ன, இவர் சிறுபான்மை நீ பெரும்பான்மை, இது எவ்வளவு பெரிய கேவலம் பாத்துக்க, எவ்வளவு பெரிய கேள்வி. இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த வேண்டாம், கிறிஸ்தவர்கள் வாக்கு செலுத்த வேண்டாம் என்று கருதி விட்ட பாரதிய ஜனதா, இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வரி செலுத்த வேண்டாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டா முடிஞ்சு போச்சு. சொல்லி பாரு எப்படி இருக்கு பாருங்க, வாக்கு செலுத்த வேண்டாம் என்று முடிவு எடுத்து விட்டான். 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சீட் இஸ்லாமிய இருக்கிறத கொடுக்கல. காரணம் என்ன, அவன் ஓட்டு போட மாட்டான், போட வேணாம் முடிவு எடுத்துட்டான். போடல. அதிமுக பிஜேபி ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாருங்க, இப்ப ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, மாநிலங்களவை உறுப்பினருக்கு முகமது ஜான், அவருக்கு ஏன் கொடுத்துருக்கீங்கன்னா, இல்ல அந்த நேரம் கூட்டணி காரணமாக நாங்கள் போய் இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்க முடியவில்லை, அதனால் இந்த நேரத்தில் இது கொடுத்து கொடுக்கிறோம். சொல்லுவோம்ல, மழை வந்துவிட்ட காரணத்தால் நாடகத்தை நன்றாக நடத்த முடியவில்லை, ஏதோ குற்றம் குறை இருந்தால் பொறுத்து கொண்டு அடுத்த முறை. இதில் வச்சுக்கிட்டு அது ஒரு பெருத்த பெருத்த காம நகைச்சுவை தான் இதெல்லாம். என்ன நம்ம அது என்ன தெரியுமா, எந்த கேள்வியும் கேட்டப்படாது, நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்றதில்ல. அவரையும் தொலைக்காட்சியில் காட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவரையும் ஓவரா ப்ரொமோட் பண்றீங்க, அவரையும் காட்டுறீங்க. நீங்க என்ன, நீங்க அவர் செப்பரேட்டிஸ்ட், என்னடா செப்பரேட்டிஸ்ட், நான் என்ன செப்பரேட் பண்ணிட்டேன், நீங்க தான்டா எங்களை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஐயோ கொடுமைய கால கொடுமையே. அது அன்னைக்கு ஒரு விவாதத்தில் இந்த பாண்டே கேட்கிறாருங்க ஐயா இலக்கணேசன்ட்ட, எங்க தமிழ் தனிநாடு கேப்பியா தனிநாடு கேப்பியான்னு வம்படியா பேசுறாங்க, எனக்கு அது சம்பந்தமே இல்லை. பாருங்க, தனிநாடு கேப்பியா தனிநாடு கேப்பியான்னு கேக்குறீங்க, என்கிட்ட கேக்குறீங்கன்னு சீமான் சொல்றாரு, நான் கேப்பேன் குடிப்பியான்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்லிட்டு வர்றாரு, நீங்க வேணாலும் பாருங்கள், வளர்ந்து வந்து ஒரு நாள் தனிநாடு கேப்பார் அப்படின்றாரு அவர் சொல்ற. இல்ல ஒரு விவாதத்துல இருக்கு பாருங்க, வலைவலையில நீங்க பாத்திருப்பீங்க. ஏய் நான் எங்கப்பா அந்த ஆடத்துக்கு வந்தேன், நீங்க என்னப்பா நீ, அதுக்கு என்ன அர்த்தம், அவருக்கு தெரியும் கேட்குற நிலைமைக்கு நம்ம தள்ளிடுவாங்கல்ல. அவர் தான் சொல்றாருல, ஒரு நாடு நல்லா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தை பலியிடலாம், அந்த மாநிலம் என் தாய் நிலம், என் தாய் நிலம்தான்.
ஊர்ல எல்லா அம்மாக்களும் நல்லா இருக்கணும்னா எங்க அம்மாவை கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பெத்ததாய கொலை செய்ய எந்த மகன் அனுமதிப்பான்? எந்த மகன் அனுமதிப்பான்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்தி படிச்சா வடநாட்டில் வேலை கிடைக்கும் நீங்க, அது எவ்வளவு பெரிய புழுகு பொய்ங்கிறது நீங்களே நிரூபிக்கிறீங்க. பூரா வட இந்தியானு ஏன் நாட்டில் வந்து கும்மி வச்சிருக்கான்? ஏன் இந்தி படித்தா அங்கே வேலை கிடைக்காது, தமிழ்நாட்டில் தான் கிடைக்குங்கிறது நிரூபணமாகுது. இந்தி படித்தா வேலை கிடைக்கும், சரி, இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் நீங்கள் தன்னிறைவு அடைந்து விட்டீர்களா? பதில் உண்டா? இல்லை. எங்கே இருக்கு? அப்போ எப்படி இருக்கு பாருங்க. எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, இந்த இந்திக்காரன்ட்டு அடிமையாக இருக்கிற கருமத்துக்கு இங்கிலீஷ்காரன்ட்டே இருந்துட்டு போயிருக்கலாம். துப்பாக்கி வச்சு எல்லாரும் என் மதத்தை பின்பற்று சொல்லி இருந்தா எல்லாரும் பின்பற்றிருப்பான். முகலாயர்கள் வரும்போது எல்லாரும் முஸ்லீமா மாறினா மாறியிருப்பான். ஏன் ஒண்ணு வேணா மாலிகா ஒரு படையெடுத்து வரப்போறான்னு தமிழன் ஏன் அடிமையானாங்கிற புத்தகத்தில் ஐயா காப்பாறவன் எழுதியிருக்கார். படி கட்டாயப்படுத்தல. அவன் என் மொழி தமிழை கற்றுக்கொண்டு உலகம் பரப்பினான். ஜோசப் பெஸ்கி, கார்டுவெல் போப்பு, ஜி போப்பு திருக்குறளை திருவாசகத்தை மொழிபெயர்த்தான். தேம்பாவணி என்ற ஒரு நூலை எழுதித்தான் ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவன். கார்டுவெல் போப் ஒப்பில்லாத திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் கண்டு போனான். எப்படி இருக்கு பாருங்க. இந்த கொடுமைக்கு அவன் இங்கிலீஷ் இந்தியப்படி. இதுல கொடுமைக்கு கூட ஒன்று வருது. வந்து ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் வாங்கி பாருங்க, ஆடி தள்ளுபடிங்க, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். அது வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு விளம்பரம், ஒரு பொண்ணு ஒரு சுடிதார் அது புடவை வாங்கிட்டு வருது, ஒன்று வாங்கினாலும் ஒன்று இலவசம், எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. அதுமாதிரி இந்தி படிச்சிங்கன்னா சமஸ்கிருதம் கொசுறு, டப்பா காய்கறி வாங்கிட்டு கொத்தமல்லி கொசுறு கொடுப்பான்ல, அப்படி ஒரு கொத்தமல்லி கூடவே வரும், அதான் இந்த சமஸ்கிருதம். சரி, சமஸ்கிருதம் படிக்கணும். இந்திய படித்தா அது தேசிய மொழி, ஈசிய மொழின்னு அளந்து விடுற. சரி, கர்மத்தை விடு, சமஸ்கிருதம் ஏன் படிக்கணும்? நான் எந்த கோயிலில் போய் மணி அடிக்கிறது? இல்லை, எங்கே உட்காந்து நான் எங்கே உட்கா, எதுக்கு எனக்கு சமஸ்கிருதம்? எந்த மாநிலத்தின் ஆட்சி மொழி, எந்த மக்களின் பேச்சு மொழி சொல்லு, நீ சொல்லு, எதுக்காக படிக்க சொல்ற? ஏன்னா உன்னுடைய தாய்மொழி அது, ஆர்எஸ்எஸ்ஸின் தாய்மொழி சமஸ்கிருதம். உன் தாய்மொழி செத்து போனது, அதிகாரம் வந்து விட்டதால் அதை உயிர்ப்பிக்க துடிக்கிறாய். எங்கள் தாய்மொழி செத்து கொண்டிருக்கிறது, அதை அதன் பிள்ளைகள் உயிர்ப்பிக்க துடிக்கிறோம். இது ரெண்டு தான் வித்தியாசம் இருக்கிறது, இதை புரிஞ்சுக்கணும். எப்படி சமஸ்கிருதம் செத்து போனதோ அது புரோகித மொழியாகவும் இந்த புரோகித மொழியாக மட்டும் இருக்குதோ, அப்படி என் தாய்மொழி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அதை காப்பாற்ற உயிர்ப்பிக்க முடிகிறோம். ஏன் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர். அந்த தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும்னு துடிக்கிறோம். பொது பிரிவினர் இடஒதுக்கீடு இந்த பேச்சு அனைத்து கட்சி கூட்டத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? நாங்கள் போட்ட போடுதான் கொஞ்சம் அப்படி நிற்குது, பெண்டிங்கில் நிற்குது, அப்படியே வச்சுட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இறங்கி போராட கத்த ஆரம்பிச்சிருவோம். விளக்கம், பொது விவாதம், பொது விவாதமா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஒரே நாள்ல சாதிகள் அற்ற குடிகள் என் தேசத்தின் பிள்ளைகள் சொல்லிருங்க, என் தேசத்தின் மக்கள் உங்களை வணங்குறோம். சாதி ஒளிஞ்சிருச்சா, சமூக விடுதலை அடைஞ்சிருச்சா, அடுத்து என்ன இருக்குது? வர்க்க விடுதலை. அடுத்து என்ன படிநிலைக்கு போறா? வர்க்க விடுதலை. ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை. இப்ப என்ன செய்யணும்? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு. அதானே, இதுல என்ன ஆன்டி இண்டியன் இருக்கு, அப்பத்த இண்டியன் இருக்கு? இதுல நாங்க தானே சரியா பேசுறோமே. நாங்க நீ இதை ஒழிச்சிரு ராஜா, நாங்க கேட்கல, நீ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கேளு, கும்பிடுறோம், எங்க ஓட்ட கூட உங்களுக்கு போடுறோம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரே நாடு இந்தியா, ஒரே நாடா? ஏன் பேச வர மாட்டேங்கிறீங்க? அது 29 தேசங்கள், 7 ஒன்றிய பிரதேசங்களின் ஒன்றியம். அது இத்தனை நாடு, இத்தனை தேசங்களை கொண்ட ஒரு நாடு, அவ்வளவுதான்.
நான் இந்தியன் கிடையாது, இந்திய நாட்டின் குடிமக்கள் நாங்கள். நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் குஜராத்தி, அவன் போஜ்பூரி, அவன் பீகாரி, அவன் நாகாலாந்துக்காரன், அவன் காஷ்மீரி. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்திய நாட்டில் வாழ்கிறோம். எனவே சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டின் குடிமக்கள். நீ நேஷனாலிட்டியும் சிட்டிசன்ஷிப்பையும் குழப்பிக்கிற. என் நேஷனாலிட்டி தமிழ், என் சிட்டிசன்ஷிப்பு இந்தியா. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. நீ நேஷனாலிட்டியே இந்தியன் அப்படி ஒன்றே கிடையாது. கான் அப்துல் கபூர் கான் இந்தியாவுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு திருப்பி போக போகும்போது வானூர் நிலையத்தில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்தியா முழுமைக்கு சுற்றி என்ன பார்த்தீங்கன்னு, ஒரு இந்தியனை கூட பார்க்கலன்ட்டார். அவர் அவர் வந்து பதிவு பதிவுன்னா வரலாற்று உண்மை, நான் சும்மா சொல்லலை. அப்போ அதுதானே சரியானது. ஒரே நாடுங்கிறீங்க, நாடு நல்லா கவனிச்சுக்கிறீங்க கொஞ்சம். முதல் முதலாக பிரதமர் வந்து இந்த மாநில முதலமைச்சர்லாம் சந்தித்து பேசுகிற விவாதம் என்ன தெரியுமில்ல, நாட்டில் நிலவுகிற இந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கான விவாதம் அல்ல. நாட்டை கல்வியை சமமாக கொடுத்து, பொருளாதாரத்தை சரிசமமாக வளர்த்து எடுத்து, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து, தரமான மருத்துவத்தை தன் குடிகளுக்கு கொடுத்து, உலக தரத்திற்கு தன் தேசத்தை முன்னேற்றுவதற்கான விவாதம் அல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல். தேர்தல் முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த தேர்தல் வர்றதுக்கு ரொம்ப நாள் இருக்கு, 5 ஆண்டு இருக்கு. அது அப்பதைக்கு பேசினா கூட பரவாயில்ல. தேர்தல் முடிஞ்சு பதவிக்கு வந்தவன முதல் விவாதமே ஒரே நாடு ஒரே தேர்தல். இது அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்திக்கணும். ஒரே தேர்தல், இது ஒரே நாடா இல்லைங்கிறது அப்புறம் விடுங்க. இப்ப ஒரே தேர்தல், அது எப்படின்னா செலவை மிச்சப்படுத்துறாங்க. செலவை மிச்சப்படுத்துறாரு எப்படி எப்படி மிச்சப்படுத்துறாங்க, 60,000 கோடி மிச்சமாயிருது. நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், சட்டசபைக்கு எல்லா மாநிலங்களின் சட்டசபைக்கும் எல்லா மாநிலத்தின் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நாளில் தேர்தல். நீ ஏற்கனவே நடந்த பாராளுமன்றத்தில் 4 தவணையாக நடத்துகிற, நீங்கள் ஒரே நாளில் எல்லா மாநிலத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் எப்படி நடத்துவீங்க, எப்படி நடத்துவீங்க? நீங்கள் நுட்பமாக கவனிச்சுக்கோங்க. அமெரிக்கா, அவனே டிஜிட்டல் அமெரிக்கான்லாம் பீத்திக்கிட்டு கிடக்கலை. 50 மாகாணவன், ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு நேரம். எனக்கு காலை 10:30னா அவனுக்கு 10:30, அவனுக்கு 11, அவனுக்கு 11:30, இன்னொருத்தருக்கு 11:30, இப்படி நேர வித்தியாசங்கள் இருக்குது, நேர மாறுபாடு இருக்குது. அந்த நாட்டிலே இந்த டிஜிட்டல், இந்த இவிஎம் எண்ணியல், இந்த யந்திர முறை வாக்குப்பதிவு இல்லை. அங்க வாக்கு சீட்டு, பேலட் சிஸ்டம், அப்படி காலையில குத்தி குத்தி போடுவான். சாயந்தரத்தில் உட்கார்ந்து 6 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 6 மணிக்கு முடிச்சுட்டு, இத்தனை நேர வித்தியாசங்கள் இருக்கிற 50 மாகாணங்கள்லையும் அவன் எண்ணி என்ன பண்றான், இந்த இரவு முடிந்து அடுத்த நாள் பகல் தொடங்கும் போது ஏறி, அந்த இவன் தான் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர், இவன் தான் அமெரிக்க அதிபர், பேசுங்கள் என்று அந்த நாட்டின் அதிபரை எண்ணி ராத்திரியில பேச விட்டுறான். நீ என்ன பண்ற, ஒரு தேர்தலை நடத்திட்டு 42 நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பெட்டியை போட்டு வச்சிருக்க, அங்க திடீர்னு வட்டாட்சியர் போறாரு, மாவட்டாட்சியர் போறாரு, எதுக்கு போறாரு வராரு, பெட்டியை ஒருத்தன் தலை எழுதிக்கிட்டு ரெண்டு பையன் நடந்து போறான், ஒரு சட்டை தூக்குறான் பெட்டி கடையில 300 வாக்கு பெட்டியை தூக்கிட்டு வரான், ஒருத்தன் ஹோட்டல தலைக்கு வச்சு படுத்து கிடக்குறான், அதெல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க. என்ன நீங்க தேச துரோகமா பேசுறீங்க, உங்களை எண்ணெயில தூக்கிடுவோம் அப்படின்னு, என்னத்தையே தூக்குங்க ராஜா. ஆனா இதை கேளுங்க, நீங்க பெட்டியை தூக்கிட்டு போனா நீ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. நீட்டு தேர்வுல தான் நம்ம பிள்ளைய போகுது, நீட்டு தேர்வு, அதுக்குள்ள போய் நம்ம தேர்வுல வச்சா ஜெயிக்கும் போறதுல ஒண்ணும் போறதில்ல. கரும நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை போகுது, போகுது இல்ல, போன நம்ம பிள்ளை என்ன பண்றது, பிசாசு மாதிரி சடையை விரிச்சு விட்டுறது. அது நல்லா காலையில பறிச்சுக்கு போறமே பின்னிக்கு இன்னி பூலா வச்சு எல்லாத்தையும் கலைச்சிருமா, அப்புறம் என்னமா துப்பட்டா தூக்கி போடுமா, துப்பட்டா தூக்கணும் அங்கேயே. அதாவது ஒரு மன நோயாளி ஆக்கி உள்ள தேர்வு எழுத விடுறது. ஒரு பரீட்சைக்கு போகும்போது மனநிலை நிம்மதியா அமைதியா போனதான பிள்ளைய தேர்வு எழுதும். அதுக்கட்டும் இப்படி முழுக்க இங்க அளவுக்கு சுடிதார் போட்டுருந்துச்சா வெட்டு, எல்லாத்தையும் கழட்டிட்டு மூக்குத்தி, மூக்குத்தி எவ்வளவு இருக்கு, 50 கிராம் இருக்குமா, அதுக்குள்ள பிட்டு கொண்டு போயிரும்னு சொல்றேன். சிரிக்கிறதுக்கு இல்லை சிந்திக்கிறதுக்கு, கொண்டு போறானா இல்லை கொண்டு போறான்னு சொல்லி கலட்டினானா இல்லையா, தோடு எம்பிட்டு வந்துடும், இந்த தோடுக்குள்ளேயும் மூக்குத்திக்குள்ளேயும் பிட்டை கொண்டு போயிட முடியும்னு கலட்டினவங்க, பூணூல்ல பிட்டை கொண்டு போயிடுவா அறுத்த இவங்க, இந்த இவிஎம் மிஷினுக்குள்ள இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாய், இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டை கொண்டு போயிடலாம் நம்புங்கிறாங்க நம்பணும், இந்த எந்திரத்துக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாது நம்புங்கிறாங்க நம்பணும். எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க, என்னது இவ்வளவு வேலை செஞ்சு வென்று வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐயா. இப்போ நாம் என்ன கேட்குறோம், ஒரே தேர்தல் ஐயா.
இப்போ இந்த கர்நாடகாவில் ஆட்சி கலைஞ்சிருச்சு, இல்லை நாளைக்கு ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைஞ்சிருது. இப்போ நீங்களே 303 இடம் தனித்து பெரும்பான்மையாக வந்துட்டீங்க. ஒருவேளை நீங்கள் 150 இடத்துல சுருண்டுட்டீங்க, ஐயா வாஜ்பாய் மாதிரி கூட்டணி ஆட்சி, அல்லது கடந்த கால மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி மாதிரி கூட்டணி ஆட்சி, நீங்கள் ஒரு திடீர்னு GST கொண்டு வர்றீங்க, திடீர்னு நீட்டை கொண்டு வரீங்க, திடீர்னு பணம் செல்லாதுங்கிறீங்க, இதை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கான ஆதரவை விலக்கி கொள்கிறோம்னு விலகிட்டா ஆட்சி கலைஞ்சிரும். ஆட்சி கலைஞ்சிட்டா மறுபடியும் மொத்த இந்தியாவுக்கும் தேர்தல், சட்டமன்றத்துக்கு தேர்தல், பாராளுமன்றத்துக்கு தேர்தல். இது தண்ட செலவா? சட்டமன்றத்துக்குன்னு நீங்கள் ஒரு தேர்தல் செலவு ஒதுக்கியிருப்பீங்க, பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு தேர்தல் செலவு ஒதுக்கியிருப்பீங்க. இதுக்குள்ளதான செலவு பண்ணுவீங்க, இதில் என்ன சிக்கனம் பண்ணுவீங்க, என்ன சிக்கனம் பண்ணுவீங்க? யாருமே இந்த கேள்வியை எழுப்புறதில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சுக்க, ஒரே ரேஷன் கார்டு வச்சுக்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரே குளம் எல்லா சாதியும் இறங்கி குளிக்கலாமா, ஒரே கோயில் எல்லாரும் உள்ள போய் சாமி கும்பிடலாமா, ஒரே சுடுகாடு எல்லார் பணத்தையும் ஒன்றா புதைக்கலாமா? அடிப்படை அழுகி கிடக்கு, வீட்டுக்குள் நிறைய குப்பை, வெளியே நீங்க வெள்ளை அடிச்சிட்டு இருக்கீங்க. இது கேவலமா இல்லையா? இது கேவலமா இல்ல? எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த திமுக ஒரு கட்சி இருக்கு பாருங்க, திருடர்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு பாருங்க. ஐயோ, ஒரு பாட்டை 4-5 பசங்க சேர்ந்து போட்டு விட்டுருக்காங்க, தண்ணியில் லாரிய விடுவான் நம்மாலு, ஒரு பாட்டு போட்டுருக்காங்க, பயங்கர பூனை மேல மாதிரில நாட்டுவான் நம்மாலுன்னு. யார் ஐயாவை தான், ஐயா ஐயா இப்போ தளபதி தான், ஐயா தளபதி இருக்காங்களே, இப்போ இளைய தளபதி உருவாக்கியிருக்காங்க அவர் வேறு. இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் போது எம்எல்ஏ தமிழ்நாட்டை தமிழர் ஆளலாமா, அது எப்படிங்க அப்படின்னு. டேய், உன் கட்சிக்கு தலைவனை ஒரு வீட்டை விட்டு வேற ஒருத்தனை கொண்டு வர முடியல, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற தவிர வேற ஒருத்தனை கொண்டு வர முடியல. இத்தனை கோடி மக்கள் இருக்கிறனால அந்த திமுகவுக்கு தலைவர் கருணாநிதி வீட்டை வந்து வேற எங்கேயும் வர முடியாது. அப்போ ஒரு கட்சிக்கு தலைவனே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவன் தான் வர முடியும், வேற நாட்டில் இருந்து யாரும் வர முடியாதுன்னு சொல்ற. நீ என் நாட்டை நான் தான் ஆளணுங்கிறது நீ எப்படி கேள்வி கேட்கிற, எப்படி கேள்வி கேட்கிற, எப்படி கேட்க முடியும் நீங்க? அவன் கேட்க முடியாது. காலங்காலமாக ஏமாற்றி சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வருது காங்கிரஸ் ஆட்சியில், தமிழ்நாடு முழுக்க திமுக போராடுது எதிர்த்து, அந்த வரைவு மசோதா அங்கே வருது, சட்டமாக்கி வருது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, அதை ஆதரித்து திமுக வாக்கு செலுத்திடுது. இங்கே எதிர்த்து போராடுது, அங்கே ஆதரிச்சிருது. இதே மாதிரி ஊடகவியலாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன இங்கே எதிர்த்து போராடிட்டு அங்கே ஆதரித்து ஓட்டு போட்டியில்லைன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள், எதிர்த்து ஓட்டு போடுறது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போயிடும். 2 மாதத்தில் ஏற்காட்டில் இடைத்தேர்தல் இருக்குது, ஏற்காட்டில் அது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக போயிரும்ன்றாரு. இங்கே ஏற்காட்டில் இடைத்தேர்தல் வருது, ஒன்றத்துக்கு உதவாத ஒரு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் எல்லா கட்சிகளுக்கும் எழுதுறாரு எங்களை ஆதரிங்கன்னு, அதில் பிஜேபிக்கும் எழுதுறாரு. அப்போ எதிர்த்து வாக்கு செலுத்துவது என்பது மதவாத சக்திக்கு ஆதரவாயிரும், எங்களை ஆதரிங்கள் என்று கடிதம் எழுதுவது மதவாதத்துக்கு எதிராயிருமான்னு கேட்டால் பதில் இல்லை. இப்போ என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்பு, இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன், மத்திய புலனாய்வுக்கும் இந்த தேசிய புலனாய்வுக்கும் ஏதாவது வித்தியாசம் வச்சிருக்கலான்னு, பதில் இல்லை. அதை விட இதுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு, அப்படின்னா இந்த அதிகாரத்தை அதுக்கு கொடுத்துருக்கலாம்ல, எப்படி இருக்குது, எப்படி இருக்குது? இந்த புள்ள ஒல்லியாக இருக்கான், அதனால குண்டா இருக்க பிள்ளைக்கு கூட கொஞ்சம் சோறு விட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், நம்ம கோபமா வராதா? டேய், இது பாருங்க, இவங்க காமெடி இல்லை பாருங்க. சரி, இப்போ இந்த தேசிய புலனாய்வுக்கு புலனாய்வு அமைப்பை வச்சுக்கிறேங்க. அப்போ இந்த மத்திய புலனாய்வு அமைப்பு தேவையில்லை இல்லை, தண்ட சம்பளம் தானே, அதை கலைச்சி விட்டலாம்ல, ஏன்னா இதை விட கூடுதல் வலிமையும் அதிகாரத்தை இது பெற்றுச்சு. அப்போ இது என்ஐஏ வச்சுக்கலாம்ல, அதுக்கு பதில் இல்லை. இந்த தேசிய புலனாய்வு அமைப்பை திமுக காங்கிரஸ் ஆதரிக்குது, ஆதரிக்குது. இப்ப அந்நிய முதலீட்டில் வந்து எதிர்த்து வாக்கு செலுத்தினால் மதவாத சக்திக்கு எதிராக வந்துடும், ஆதரவா வந்துடும் பேசியவர்கள், அதே மதவாத சக்தி கொண்டு வந்த இந்த எண்ணெயவே அந்த மசோதா அந்த அமைப்பை அப்படியே முழுக்க ஆதரிச்சு வாக்கு செலுத்துவதை எப்படி பார்க்கறது, எப்படி பார்க்கறது? அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இது இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் தானே, நமக்கு இல்லை. திருடர்கள் பாதுகாப்பு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் இந்த சீமா மாதிரி அழகு கத்துவாங்க, ஹைட்ரோ கார்பன் எடுக்காதே, மீத்தேன் இது எடுக்காதே, நாம இருக்கிறத அவங்களுக்கு தலைவலின்னு நினைக்கிறாங்க, உள்ளதுக்கு போட்டால் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி சாதாரணமா விட்டு போற ஆளுகள் இல்லை ராஜா, நாங்க இப்படி விட்டு போற ஆளுகள் இல்லை.
விடாம களத்தில் நின்று போராடிட்டு இருக்க என்ன விளையாட்டுக்க? பெருங்கனவு கொண்டு நிற்கிற பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள். அடிமை தேசியனத்தின் உரிமை, விடுதலை, விடை தலையே ஆனாலும் பிரச்சனை இல்லை என்று நிற்கிற பிள்ளைகள். அடிமை சாவி அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று முழங்கிய வீரப்பெரும் பாட்டன்கள் வாரிசுகள். சும்மா மற்ற மாதிரி அரசியல் நின்று போறது இல்லை, இது ஒரு புரட்சிகர அரசியல், மாபெரும் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இது காசு இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றுகிற மக்கள் ஜனநாயக புரட்சி. எளிய மகளின் தங்கை தீபலட்சுமி நிறுத்திருக்கோம்னா காரணம் என்ன? ரெண்டு பேரும் நிற்கிறா இல்லையாருங்க, ஒருத்தர் துரைமுருகன் ஐயா மகன், இன்னொருத்தர் ஏசி சண்முகம்னு ஒரு பெரிய ஐயா கல்வியாளர் கல்வி தாளாளர். எவ்வளவு காசு இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாம இறந்துருவோம், அவ்வளவு பணம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால அதற்கு இடையில நம்ம நின்று ஒரு புரட்சிகர அரசியலை, ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பது என்பதே மகத்தான சாதனை தான். ஆனால் என் மக்கள், என் அறிவு சிறந்த பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் இந்த தருணத்தை, இந்த அரிய வாய்ப்பை தவறவிட்டு விடக்கூடாது. உழைக்கும் மக்களின் அடையாளமாக இருக்கிற வேளாண் குடிமகன் விவசாய சினத்தை ஏந்தி வருகிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். நான் பெருமைக்கு சொல்லவில்லை, பேச வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. வங்க தேசத்தினுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மகுவா மைத்ரா போல என் தங்கை தீபலட்சுமியும் உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு உறுப்பினராக இந்திய பாராளுமன்றத்திற்குள் இருப்பார். அவர்கள் பேசல. அதே மேற்கு வங்கத்தில் ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு பேசுறார், தமிழ்நாட்டிற்கு ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுங்கள் என்று. இங்கே போன 38 பேரும் என்ன பண்ணினார்கள்? திடீரென்று பெரியார் வாழ்க, தமிழ் வாழ்க. இவ்வளவு காலம் வாயில் என்ன பிளாஸ்டரியா போட்டிருந்தீங்க, தமிழ் வாழ்கன்னு சொல்லாம தமிழ் எப்படி வாழும், எப்படி வாழும்? தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டா தமிழ் வாழ்ந்துருமா? ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடாக மாறி பல ஆண்டுகளாகிவிட்டது. என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள், மதிப்புமிக்க உங்கள் வாக்கை மறுபடியும் மறுபடியும் இவர்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடாது, செலுத்தக்கூடாது. எங்களுக்கு போட்டால் ஓட்டு வீணாய்விடும் என்று சொல்லாதீர்கள். பல ஆண்டுகள் இவர்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கிய நீங்கள் ஒரு ஓட்டை வீணாக்குவது பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்காதீர்கள். எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், நாங்கள் தான் வெல்வோம். இப்ப திமுக வென்று என்ன போகிறது? 38 உறுப்பினர் அனுப்பி நீங்கள் புதுச்சேரியோடு சேர்த்து என்ன ஆக போகிறது? கூடுதலாக ஒன்று கொடுத்து என்ன சாதிக்க போகிறார்கள்? பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்து விட்டது. 303 இடம், 353 இடத்துல இவர்கள் வென்றிருக்கார்கள் கூட்டணியோட சேர்த்து. ஐயா ஏசி சண்முகம் வென்று என்ன செய்ய போறாரு? ஒன்னும் இல்லை, அவரும் ஒரு உறுப்பினராக இருப்பார். இவ்வளவு அவர் அதிமுக இல்லை, அவர் வேற மக்கள் நீதி கட்சியே அதை வச்சிருக்கிறார், புதிய நீதி கட்சின்னு அதை வச்சிருக்கிறார். அவர் அதிமுக இரட்டாலை சின்னத்தில் நிற்கிறார். இப்போ அவங்க போய் என்ன ஆக போகுது? ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களை வெல்ல வச்சீர்கள் என்றால் உலகம் திரும்பி பார்க்கும் தமிழர் நிலத்தில் புத்தம் புதிய தூய அரசியல், ஒரு புரட்சிகர அரசியல் உருவாகிவிட்டது என்கிற வரலாற்று பெருமாற்றம் நிகழ்ந்துடும், நிகழ்ந்துடும். ஒரு இடத்த வச்சுக்கிட்டு என்ன செய்யுமான் அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்கள் ஊரில் சொல்லுவான், தனி மரம் தோப்பாகாதும்பான். தனித்தனி மரங்கள்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது, அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான்ல, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கான்னு, மொத்த படிக்கட்டையும் பார்த்து பிரமிச்சு நிற்காதே, நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடி எடுத்து வையுங்கிறான் மார்ட்டின் லூதர் கிங். அப்படி ஒரு முதல் படியாக, முதல் அடியாக என் அன்பிற்குரிய மக்கள் வேலூரில் இந்த தொகுதியிலே உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தாருங்கள். மறந்து விடாமல் நீங்கள் உலகத்திற்கு உணவளித்து விட்டு ஒருவேளை சோற்றுக்கும் வழி இல்லாமல் ஓலை குடிசையிலே ஒடுங்கி கிடக்கிற ஏழை விவசாயி பாருங்கள், அவனை கைதுக்கி விட காப்பாற்ற தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு சின்னம் கேட்கும்போது நான் தேசிய பறவை மயிலை தான் கேட்டேன் முதல்ல. இதெல்லாம் தேசிய பறவைலாம் தர முடியாதுன்றாங்க. அப்போ தேசிய மலரை எதுக்கு பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன், அது அப்போ நடந்துருச்சுன்ட்டாங்க. சரி காளை மாட்டை கொடுங்கண்ணா, உயிருள்ள எதையும் உங்களுக்கு தர முடியாதுன்னாங்க. அப்போ ஏன் அம்மையா மாயாவதிக்கு நீங்கள் யானையை கொடுத்தீங்கண்ணே, அது அப்போ நடந்துருச்சுனாங்க. நான் பின்னாடி பிறந்ததான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கான்னு கேட்டேன் நான். எந்த பதிலும் இல்லை. உயிரோடு இருக்கிறதை சின்னமாக தர முடியாது என்று சொன்ன தேர்தல் ஆணையம் விவசாயி எனக்கு சின்னமாக கொடுத்துருக்குன்னா என்ன அர்த்தம்? விவசாயி உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அதே எனக்கு சின்னமாக கொடுத்துச்சு, உயிரை கொடுத்தாவது சீமான் விவசாயிகளை காப்பாற்றிடுவான்னு கொடுத்துருக்கேன். அறிவு சிறந்த பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள்,
ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் வந்து இந்த வீதியில் இன்னும் கத்தி கொண்டிருக்கோம். ஒரு நாட்டில் என் அன்பின் மக்களே, என் அருமை தம்பிதங்கைகளே, ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, அது சுடுகாடு என்று பொருள். ஒரு விவசாயி சாகிறான் என்பது இன்றைக்கு செய்தியாக இருக்கலாம், நாளை நாம் உணவில்லாமல் சாகப் போகிறோம் என்பதற்கான எச்சரிக்கை முன்னறிவிப்பு என்பதை கற்றறிந்த தம்பிதங்கைகள் அறிவிச்சிறந்த எனது பெற்றோர்கள் அன்பு உறவுகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரட்டை கரும்போடு கைகட்டி நிற்கிற அந்த ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மகனை, அந்த ஏழை விவசாயியை தேடி பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். வாக்கு எந்திரத்தில் எந்த சின்னம் மங்களாக தெரியாமல் சின்னதாக இருக்கிறதோ அதுதான் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். அவனுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். புதியதொரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியாளதை உறுதி செய்வோம். உங்களுடைய சின்னம் விவசாயி, உங்களுடைய வேட்பாளர் என் அன்பு தங்கை தீபலட்சுமி. புரட்சி எப்போதும் வெல்லும். வேலூரில் நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.